குருச்சரணம், கோயம்புத்தூரில் ரேக்கி மீட்டிங். பல வருடங்களுக்கு பிறகு நம் அம்மா டாக்டர் மீனாட்சி ஏ எம்பிபிஎஸ் டிஜிஓ அவர்கள் கோயம்புத்தூரில் நடத்தும் நேரடி தீட்சை மற்றும் ரேக்கி வகுப்புகள் வரும் பிப்ரவரி 17-18 சனி ஞாயிறு தேதிகளில் கோயம்புத்தூர் ஹோட்டல் ப்ளூ ஸ்டாரில் வகுப்புகள் நடைபெற உள்ளது. புதிதாக ரேக்கி 1, 2, 3, 4 வகுப்பில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்களும் ஏற்கனவே அம்மாவிடம் ரேக்கி கற்றுக்கொண்டவர்களும் நேரடி தீட்சை பெற இது ஒரு அரிய வாய்ப்பு. ஏற்கனவே ரேக்கி கற்றவர்கள் ரேக்கி உயர் வகுப்புகள், லாமாஃபரா, அமடைஸ், பஞ்சபட்சி சாஸ்திரம், குவானின், ஹவுஸ் கிளென்சிங், கபாலா நியூமராலஜி மற்றும் ரேக்கி 100 மந்த்ராஸ் போன்ற அரிய வகுப்புகளில் கலந்து பயன்பெறலாம். பல்வேறு நாடுகளிலிருந்து அரிய சக்தி வாய்ந்த பொருட்களும் ரேக்கி பொருட்களும் நேரடியாக வாங்கிட இது ஒரு சிறந்த சந்தர்ப்பம். மிக குறைந்த இடங்களே உள்ளன. முன்பதிவிற்கு 9845-33655 மற்றும் 9341-22-7211. குருச்சரணம். குருச்சரணம் அடிதாஸ் பள்ளிகளும் இந்த உலக மக்களும் எல்லா விதமான நன்மைகளும் பெற்று வளமோடு வாழணும்னு நம்ம வேண்டிக்கிறேன். இன்னைக்கு இப்ப கேட்ட கேள்வி அருமையான கேள்வி. நான் எப்பவுமே பாசிட்டிவா இருக்க என்ன செய்ய வேண்டும்? எப்பவும் பாசிட்டிவா இருக்கணும். பாசிட்டிவான என்ன? ஒரு தாழ்ந்த ஒரு தைரியத்தோடையும் சந்தோஷத்தோடையும் இருக்கிறது தான் பாசிட்டிவ்ங்கிற மீனிங். இங்க அப்படி இருக்க முடியும், சத்திய பிரமாணமா முடியும். ஆனா நான் சொல்றபடி நீங்க கேட்டீங்கன்னா சமத்துப்படியெல்லாம் கேட்டுக்கோங்க, நல்லா இருந்த மாதிரி. முதல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் எப்படி இன்னைக்கு நான் எந்திரிக்கப்பே நம்ம நினைக்கணும், நான் இன்னைக்கு பாசிட்டிவா இருப்பேன், இருந்தாலும் நான் ஜெயிப்பேன், நான் அழகா இருக்கிறேன். இதெல்லாம் பாசிட்டிவானது புரிஞ்சிச்சா? நான் அழகா இருக்கிறேன், நான் எல்லாத்தையும் ஜெயிப்பேன், என்னுடைய வேலையில் இன்னைக்கு எனக்கு ரொம்ப நல்லா நான் சீக்கிரமா முடிச்சிருவேன், இன்னைக்கு நான் சமையல் பண்ணேன்னா சூப்பர் சமையல் பண்ண போறேன். இந்த மாதிரி நினைவுகள் முதல்ல பாசிட்டிவா ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். நான் இதை முடிப்பேன், இப்படி முடிப்பேன், இப்படி செய்வேன், இப்படி செஞ்சிட்டேன், அந்த மாதிரி நம்ம முடிவை எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டு இன்னொன்னு, எது வந்தாலும் சரி, பெங்களூர்ல இருந்து நான் வந்து ஹேவ் டு கோ டு சென்னைன்னு வச்சுக்கோமே. இப்ப சென்னைக்கு போகணும் அப்படின்னா நான் வந்து என்ன எடுக்கிறேன், ஒரு ரூட் எடுக்கிறேன், இங்க இருந்து சென்னைக்கு போறேன். சென்னைக்கு போறவள்ள ஏதாவது கூட்டம் மட்டும் இல்ல அப்பு இல்லக்க ஏதாவது ஒண்ணு வந்துருச்சு, அந்த ரோட்ல அடைச்சுக்கிட்டாங்க, போக முடியல அப்படின்னா அடுத்த ரூட் எடுத்து கொஞ்சம் சுத்திக்கணும். சுத்திட்டு அடுத்த எடுத்துட்டு நான் சென்னைக்கு வந்தே தீரணும். இன்னைக்கும் நான் எப்படியா சென்னைக்கு வருவா, எந்தெந்த பக்கம் சுத்தினாலும் சரி, பட் என்னுடைய இலக்கு என்ன, சென்னைக்கு வர்றது. அந்த மாதிரி நீங்க எந்த ஒரு முடிவை எடுத்தாலும், என்ன உங்க வாழ்க்கையில நீங்க எய்ம் பண்ணாலும், அத நான் முடிப்பேன். எப்படினாலும் என்ன பண்ணணும், சோ மெனி புட்டிங்ஸ் வரும், சோ மெனி பீப்புள் அதில் வந்து தகராறு பண்ணுவாங்க, சோ மெனி பீப்புள் நம்ம கிட்ட வந்து மூஞ்சி காட்டுவாங்க, சில பேர் நம்ம மேல கோவப்படுவாங்க, சில சமயம் நம்மளை வந்து துப்புவாங்க, சில சமயம் நம்மளை ரொம்ப தாழ்த்தி பேசுவாங்க. அதெல்லாம் சீப்ப, என்னது சீப்ப, சூப்பர் மந்திரம், அதை போட்டுட்டு என் இலக்கு இது, இது நான் அடைவேன். இதுக்கு நான் நிறைய பேர் உதாரணம் சொல்லலாம். ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தானா, பள்ளிக்கூடத்தில் சேர்ந்த பையன் ஏதோ சப்பீட்டர் ஏதோ ஃபாரின் முடிச்சாயிட்டு இப்போ பள்ளிச்சேர் திக்குவாய் திக்குவாயா இருக்கிற பிள்ளை, நீ ஒன்றுக்கு லாய்க்கு இல்லாமல் சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. அனுப்பிச்ச உடனே அவனால ஒன்று பண்ண முடியல, உடனே அவன் வந்து என்ன பண்ணாலும் எழுத ஆரம்பிச்சானான். அவன் ரைட்டிங்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகி போச்சு. ரைட்டிங்ஸ் ஃபேமஸ் ஆனவுடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, அதில் ஆரம்பிச்சு, இதில் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கம்ப்யூட்டர்ல ஆரம்பிச்சு பெரிய மில்லியனர் ஆயிடுச்சு. எல்லாம் அதுதான் நம்மளுடைய மனசு, நம்மளுடைய நம்ம இலக்கு ஒன்று ஏற்படுத்திக்கிறோம். இப்படி ஒன்று இருக்குது அப்படிங்கிறதுனால நான் குட்டையா இருக்கேன் அப்படிங்கிற நினைச்சுக்கிட்டு நீங்க விட்டுறக்கூடாது. நான் ரொம்ப வளர்த்தியா இருக்கேன்னு சொல்லியும் விட்டுறக்கூடாது, நான் கருப்பா இருக்கேன்னு சொல்லியும் விடக்கூடாது. ஐ ஆம் ஆல் ரைட், ஐ ஆம் ஆல் ரைட், டிவைன் கவுண்ட், அவ்வளவுதான். ஐ ஆம் ஆல் ரைட், ஐ ஆம் பியூட்டிஃபுல், ஓகே, ஐ ஆம் பவர்ஃபுல். இதை மட்டும் நினைச்சிட்டீங்கனாலே போதும், ஐ ஆம் பவர்ஃபுல்ங்கிற வார்த்தையை சொல்லிட்டீங்கன்னா போதும். ஐ ஆம் பவர்ஃபுல், பவர் டிவைன் கவுண்ட், இதை சொல்லிட்டீங்கனாலே போதும். டிவைன் கவுண்ட்ன்றது நான் யார் கொடுத்தாங்கங்களா அப்புறம் சொல்றேன், புரிஞ்சிச்சா? இது எந்த காலமா வந்தது, 18 something வந்துருச்சு. அதெல்லாம் என்ன டிவைன் கவுண்ட் அப்படிங்கிறத நீங்க சொல்லிட்டீங்கனாலே போதும். எப்படி பவர் டிவைன் கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா வந்துடும். நம்ம வந்து ஒரு ஏஞ்சல் கூப்பிடலாம், ஆர்கேஞ்சல் மெட்டல்ரான், அவரை கூப்பிட்டுட்டு 331 ஆர்கேஞ்சல் மெட்டல்ரான்
அப்படின்னு டெய்லி காலையில் நினச்சிட்டீங்கனாலே யூ லுக் ஸோ ஸ்வீட்ஸ். நீங்கள் நல்ல மனசில் தெளிவு, முதல்ல முகத்தில் தெளிவு இருந்தால் மனசில் தெளிவு வந்துடும், மனசில் தெளிவு இருந்தால் முகத்தில் தெளிவு வரும், எண்ணங்கள் தெளிவாக இருக்கணும். எண்ணங்கள் தெளிவாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், நம்ம நினைவுகளை கொஞ்சம் இந்த மனசை கொண்டாந்து நீட்டாக ஃபிட் பண்ணணும். அவ்வளோதான், ராஸில் வேலை செய்யணும். ராஸ் சொல்லி கொடுத்துருக்கேன்ல, ராஸ் எப்படி பண்ணணும்னு பார்த்துக்கணும். சரிதானா? அதுக்கு இப்போ நம்ம ஏன் இதுக்கெல்லாம் தான் நான் புட்டப் கொடுக்குறது, இந்த ஸ்டோன் யூஸ் பண்ணுங்கள், இந்த மந்தாட்டை யூஸ் பண்ணுங்கள், நம்மளுடைய பாஸ்பவர் யூஸ் பண்ணுங்கள், இதெல்லாம் இருக்காங்க. டு கெட் இன் டு த வெரி ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி ரேட் ஆஃப் எனர்ஜி, ஆறாவது கூட்டிகளுக்கும் சக்கராக பேலன்ஸ் பண்ணுறோம். ஸோ ஆர்கேஞ்சல் மெட்டல்ரான் 331 நம்பர் சரிதானா? ஜென்சியன், ஸ்வீட் செஸ்னட், வால்நட், ஒயிட் செஸ்னட், இதை கட்டாயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்போவுமே நீங்கள் வந்து தொஞ்சு போக மாட்டீங்க. இது நடக்காது அப்படிங்கிற எண்ணம்லாம் வராது. அடிப்பேன், கவுத்துவேன், அட்ரா அட்ரா, எப்படி அட்ரா அட்ரா, ஓகே, அப்படி இருப்பீங்க, பாசிட்டிவாக இருக்கலாம். நினைத்ததை நடக்க வைக்கணும், இது நம்மளுடைய எய்மாக இருக்கணும், அவ்வளோதான். நினைக்கிறத கரெக்டாக எழுதி வச்சுக்கணும், என்னென்ன அப்படின்னு நேச்சு நேச்சா எழுதிக்கணும். சரி, அதுக்கு ஒரு மந்திரம் ஒன்று வச்சுக்குவோம். சரிதானா? ஆதித்தாய சோமாய மங்களாய புதாயச்ச குருச்சுக்கு சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. இது வந்து ரொம்ப பாடணும், ஆதித்தாய சோமாய அந்த மாதிரி பாடுவாங்க. இதை அருமையான ஒரு மந்திரம், ஏன்னா அத்தனை பேர் இதுக்குள்ள கொண்டாண்டிட்டீங்க. மங்களாயனா செவ்வாயின்னு அர்த்தம், சோமாயன்னா இது சோமாய புதாய குருச்சுக்கு சனியப்ச எல்லா கிரகங்களும் வந்துட்டாங்க, எல்லாரும் எனக்கு வந்து நான் உங்களை கும்புறே வாங்கன்னு அர்த்தம். சரிதானா? அப்புறம் நம்ம மைண்டை கொஞ்சம் காமாக வைக்கணும். காமாக வைக்கணும்னு ஆட்டிடியூட், இப்போ என்கரேஜ் ஆட்டிடியூட் நமக்கு வரணும்ல, ஒன்றில் தோஞ்சு போகாமல் அந்த ஆட்டிடியூட் நல்லா இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறது? அப்புறம் கான்சன்ட்ரேஷன் பவர், நம்ம பவரை வந்து இப்போ என்ன பண்ணணும், ஒன்று எடுத்தோம்னா அதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும்ல, மனசை டிவியேட் பண்ணாமல் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதுக்குள்ளே வந்து நம்ம மனசு வந்து சோகமாகி அதெல்லாம் ஆகக்கூடாது. அதுக்கு ஒரு முத்திரை இருக்குது, அது எப்படின்னு பாருங்கள். இப்போ கை எப்படி வச்சுக்கிறீங்க, இந்த மூணு வரல இந்த நம்ம ஆஸ் யூஷுவல் நீங்கள் பண்ணுவீங்க இல்லை, நம்ம இந்த முத்திரை நம்ம ஞான முத்திரைன்னு வச்சுக்கோங்க, ஞான முத்திரை ஆர்ச்சிங் முத்திரை அப்படி வச்சுக்கிறீங்க, இந்த கையில் அந்த முத்திரையை வச்சுக்கிறீங்க. ஆனால் இந்த கையில் இந்த மூணு வரல, இந்த ஒரு வர நடுவர் இருக்குல்ல, அதை கொண்டாந்து இங்கே வைக்கணும். இப்படி இருக்கணும், சிம்பிளாக தெரியுதா? இதுவும் சின்முத்ரா, சின்முத்ரா, நடுவரில் கொண்டாந்து இதில் வச்சுக்கிட்டிங்கன்னா இட் இஸ் ஒர்க்கிங் ஆன் த மைண்ட். உங்களுக்கு வந்து இது என்ன பண்ணுது, கான்சன்ட்ரேஷனை கூட்டுது, உங்கள் ஆட்டிடியூடு மாறுது, நம்மளை காம் ஆக்குது, அப்புறம் மைண்டை காம் பண்ணுது. இந்த முத்திரையை பண்ணிட்டீங்கன்னா சூப்பர் பவர், இதை பண்ணி பாருங்க. இதை பண்ணவுடனே இதுலேயே உங்களுக்கு நிறைய கிடைச்சிரும். அங்கே ஜென்ஷன் ஸ்வீட் செஸ்னட், வால்நட், ஒயிட் செஸ்னட்டில் வந்துடுது. ஒரு கிறிஸ்டல் கிரிட் வச்சுக்கணும் நீங்கள். அஃபர்மேஷன் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், பவர் டிவைன் கவுண்ட், அவ்வளோதான். ரேகி தி பெஸ்ட் 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 சூப்பர், அதுக்கு ஏன்னா அதுதான் ரேகி மந்த்ராஸ், ஓகே, ரேகி மந்த்ராஸ். அப்புறம் ஐ வுட் லைக் டு டெல் யூ த ஒயிட் குவார்ட்ஸ், பவர்னாலே ஒயிட் குவார்ட்ஸ் தான், கட்டாய ஒயிட் குவார்ட்ஸ். ஆண்கள் வந்து இந்த மாத்திரை இந்த மாலையை போட்டுக்கிறது நான் ரொம்ப வரவேற்கிறேன். ஆண்கள் கட்டாயம் வந்து ஒன்று ருத்ராட்சம், அது பவர்ஃபுல், அதோட ஏர்லி ஏஜில் இந்த ஒயிட் குவார்ட்ஸ் மாலை போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பவர். வைக்கிறப்பே நல்ல குவார்ட்ஸாக வந்து சில்லுன்னு இருக்கும், எந்த ஒரு டெம்பரேச்சரும் இது சில்லுன்னு இருக்கும். சரிதானா? பெண்கள் எழுதியும் போட்டுக்கலாம் இல்லையா? அடுத்தது என்னென்னா, தெர் இஸ் ஒன் பவர்ஃபுல் டாலர் இருக்குது இதில், இதை இது வடிவத்தை சொல்ல முடியாது, இதுக்குள்ளே இருக்க வடிவம் வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஒன்று. இதை போட்டுக்கிட்டாலும் நமக்கு பவர் கிடைக்கும், மைண்ட் காம்னஸ் கிடைக்கும், நாட் ஓன்லி அவர் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் எனி திங் ஈஸியாக எடுத்துக்கும். சரிதானா? இது என்ன எது எடுத்துருந்து பாருங்கள், இதை எப்படி எஜுகேஷன் பாருங்கள், நல்லா தெரியும். நம்ம ஆட்டிடியூட் க்ளீனாக நல்லா வரும், ஆட்டிடியூட் நல்லா இருக்கும், அதுக்கு தான் இந்த இது. அச்சா, அடுத்தது எல்லாத்துலேயும் வெற்றி பெறணும் அப்படி அப்படிங்கிற ஒரு எண்ண வார்த்தைக்கு ஒரு மந்திரம் இருக்கேம்னா, ஓம் மணி பத்மே ஹம் ஓம். வாழ்க்கையவே வளம்புற வைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் சொல்லுங்க பார்க்கல, எல்லாரும் நம்ம எப்போ நல்லா இருக்கும், ஒரு எல்லாத்துக்கும் வந்து ஒரு பேஸ் இருக்கும். சரி, வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம முன்னேறதுக்கு, நமக்கு ஒரு நல்லது நடக்கிறதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு பேஸ் இருக்கணும், ஒரு காஸ் அண்ட் தி இஃபெக்ட். அந்த காஸ் என்ன அப்படின்னு யோசிச்சு பாருங்கண்ணா. நமக்கு வந்து என்ன வேணும், பவர் வேணும், அதுதான் நமக்கு காசு. அந்த பவர் காசாக இருக்கும் போது, காசுனா சிஏயுஎஸ்சி காசு, சாரி புரிஞ்சுதா? அந்த காசு என்ன அப்படின்னா,
நம்ம மனசை நல்லா வச்சுக்கிறதுக்கு நம்ம கர்மா, கர்மா த காஸ் இஃபெக்ட் நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறது. அப்போ இந்த கர்மாவை குறைக்கிறதுக்காகவே திபேத்தியன்ஸும் புத்திஸ்ட் எல்லாரும் வந்து ஒர்க் அவுட் பண்ணாங்க. முதல்ல கர்மா இவனுக்கு எப்படி கிளியர் பண்ணாதான் இவன் நல்லாவும். அப்போ இந்த ஒரு அளவு கர்மாவை கிளியர் பண்ணுறது எப்படி? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கதை நான் சொன்னேன், எப்படின்னா ஒருத்தர் இருக்காங்க, அவங்க வந்து 500 ரூபாய் வச்சுருக்காங்க. 500 ரூபாய் எப்படி வச்சுருக்காங்க, என்ன நாலனா எட்டனா அப்படி 1 ரூபாய் அப்படி சில்லறையாக வச்சுருக்காங்க. அப்போ 5 ரூபாய்க்கு எவ்வளோ இருக்கும், இவ்வளோ பெரிய பட்டினம் இருக்கும். இதை சுமந்துக்கிட்டே ஒவ்வொரு கடைக்கும் போயிட்டு இருக்க முடியுமா, இல்லை ஒவ்வொரு இடமும் போயிட்டு இருக்க முடியுமா? என்னென்ன பை நிறையா ஒரு பை நிறையா சில்லறை போடணும், 1000 ரூபாய் அவங்க கொண்டு வரணும்னா ஆகா ஒரு பை நிறையா 1000 ரூபாய் தூக்கி போட்டுக்கிட்டு கொண்டு போகணும், 1000 ரூபாய் திருவடிக்க போகிறது. இது எவ்வளோ கஷ்டம் இல்லையா? ப்ராக்டிக்கலி இட் இஸ் வெரி வெரி டஃப் ஜாப் இல்லை. சில்லறை கிடைக்காத அடுத்த பிரச்சனை, 1000 ரூபாய் மொத்தமாக வச்சதே கொடுத்து செலவழிங்கன்னா ரொம்ப கஷ்டம். சில்லறையாக கொடுத்து அது என்ன பண்ணுறீங்க, ஒருத்தங்கிட்ட கொடி கொடுக்குறீங்க, கடை கொடுத்து எனக்கு அந்த 1000 ரூபாய்க்கு 1000 ரூபாய் கொடுத்துருப்பாப்புன்னா அவன் 1000 ரூபாய் சில்லறையை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு 2 500 ரூபா நோட்டை கொடுக்கலாம், இல்லை 5 100 ரூபா நோட்டு ஒரு 500 ரூபா நோட்டு கொடுக்கலாம், இல்லை 50 ரூபா நோட்டு அப்படியும் கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுத்து நீங்கள் வாங்கி வச்சுக்கிறீங்க, வச்சுக்கிட்டீங்கன்னா அது எவ்வளோ சுலபம். கேரிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது மாதிரி தான் இந்த மாதிரி எய்ட்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறது உங்களுடைய என்னென்ன, இப்போ இந்த முத்திரை, ஃபாஸ்ட் ஃப்ளவர், அதுக்கப்புறம் மந்த்ராஸு, அதுக்கப்புறம் குருமார்களுடைய ஆசீர்வாதம், பெரியவங்களுடைய ஆசீர்வாதம், இதெல்லாம் எங்கே கிடைக்கும்? அப்படி கிடைக்கிறப்ப தான் உங்களுக்கு என்ன ஆகுது, சில்லறையை கொடுத்துட்டு நோட் வாங்குறது. ஸோ கார்மிக் இஷ்யூங்கிறது வேற, நல்லா பிரிஞ்சுக்கணும். கார்மிக் இஷ்யூ இருக்கும், ஆனால் அந்த கார்மிக் இஷ்யூ என்ன பண்ணுறோம், சுலபமாக்கிடுறோம். சில்லறை மாதிரி தான் வந்து கார்மிக் இஷ்யூ, அதை வந்து என்ன பண்ணுறோம், குறைக்கிறது தான் நோட்டாக வாங்கி வச்சுக்கிறது. புரிஞ்சிச்சா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டு கெட் இட் டன், 5 கார்டு இருக்குது எனர்ஜினஸில். 5 கார்டுங்கிறது நம்ம கர்மாவில் விளையாடுற கார்டுகள். அதை ஒன்றை வந்து வீட்டு வாசலில் வச்சாலே போகும், ஒன்றை காரில் கூட வச்சுக்கலாம், வயிற்றில் வச்சுக்க எங்கேயுமே வச்சுக்கலாம், உங்கள் பேக்கில் கூட வச்சுக்கலாம். அதனுடைய நிலை பட்டாலே கர்மா கரியும் அப்படிங்கிறாங்க. அது அவ்வளோ அற்புதமான ஒன்று, அது கிடைக்காது, நான் காட்ட முடியாது, ஏன்னா எனக்கு காட்டுக்கல. வி காட் இட் ஃப்ரம் அமெரிக்காவில், அமெரிக்காவில் அங்கே ஒரு இது ஆசிரமத்துக்கு எழுதி பாரு, அவருக்கு பெர்மிஷன் வாங்கி எல்லாம் பண்ணி வச்சுருக்கோம். புரிஞ்சிச்சா? சும்மா எதையுமே பண்ணுறதில்ல. அம்மா வந்து ஒரு டாக்டர், அது நம்ம ஒரு அத்தாரிட்டியாக இருந்துட்டு வந்திருக்கேன் தமிழ்நாட்டில். ஸோ எதை செஞ்சாலும் அது அத்தாரிட்டியாக கரெக்டாக செய்யணுங்கிறதுக்காக நான் பண்ணியிருக்கிறேன். யாருக்கு வேணுமோ அதை கட்டாயம் வச்சுக்கோங்க, அது ரொம்ப ஒன்று பிரமாதமான விலையெல்லாம் கிடையாது. நீ எனர்ஜி நர்ஸை நான் ஏதாவது வாங்கணும்னு சொல்கிறேன்னா அது உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப மற்றபடி வாங்குங்கிறதுக்குலாம் நான் சொல்கிறது இல்லை, ஆனால் இதெல்லாம் இருக்குங்கிறது வேறு. அந்த 5 கட்டாயம் வாங்கி ஆகணும் எல்லாரும். ஆனால் அது யாரும் வந்து பிரிண்ட் போட்டு கொடுத்து வந்தால் அது பலன் இருக்காது. புரிஞ்சுதா? நீங்கள் வாங்கினா உங்களுக்கு வச்சுக்கலாம், அடுத்து யாருக்காக வாங்கணுமோ அவங்கள்ட்ட தான் நீங்கள் கொடுக்கணும். புரிஞ்சிச்சா? ஓகே, யார் இதை வாங்க முடியுமோ அவங்க கட்டாயமாக இதை வாங்கிக்கணும். வாங்கினவங்க மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இதை யூஸ் பண்ண முடியும். மற்றவங்களுக்கு நீங்கள் அதை ஜாக் பண்ணிங்கன்னா கொடுக்க முடியாது. ஐ லவ் யூ ஆன்மையில் உடிச்சிடுறேன். குட் ஆஃப் கண்ணுங்களா, பாய்.